ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி தான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்ற போது மற்றவங்களே கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கு ப்ரோ இதெல்லாம் நம்பாதீங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் சும்மா நீங்கள் யாரை நம்பி எவ்வளோ போட போகிறீங்க எல்லாம் வரவே வராது சுத்த வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாய்ப்பை இழந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வீடியோல ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை பற்றி தான் நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போலாம் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ ஒன்லி ஹெல்ப்ஸ் ஓகேங்களா இந்த கம்பெனியோட நேம் இந்த கம்பெனியில் தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடுறேன் ஸோ நீங்களும் எங்கள் என் கூடியே வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பரு அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் தெரியாமல் இது புரியாமல் இந்த வீடியோவை விட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா ஓகே நண்பா நம்ம வந்து மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் வந்து நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ என் கூடயே நீங்கள் வந்து வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அமௌண்ட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேள்வி ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லி ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவா வரைக்கும் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வெறும் நீங்கள் ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ அந்தளவுக்கு லாஸ்லாம் ஆக போகிறது கிடையாது நீங்கள் அதை விட அதிகமாகவே தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ஸோ இல்லை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஜாயினிங் அமௌண்ட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து நீங்கள் ரெண்டு பேரை உங்களுக்கு கீழே அறிமுகப்படுத்தினீங்கனாலே உங்களால் வித்ட்ரா எடுத்துக்க முடியும் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடி அப்கிரேட் பண்ணணும் ஐடி அப்கிரேட் பண்ணுறதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெஃபர் டேரக்ட் ரெஃபரல் வந்து இருக்கணும் கம்பல்சரி ஸோ ரெண்டு ரெஃபரல் இருந்தால் நீங்கள் விட்ரா எடுத்துக்க முடியும் மூணாவது ரெஃபரல் வந்து அப்கிரேடுக்காக நீங்கள் வந்து டோட்டலி மூணாக பண்ண வேண்டியதாக இருக்கும் மூணு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெஃபரல் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது நீங்கள் அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இதுக்கு மேலே ஏர்னிங்ஸ் மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு மூணு ஐடி ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து தௌசண்டில் ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ லேக்ஸில் நீங்கள் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணும் போது நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய பேன் கார்டை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணும் போது அது வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுவீங்க கரெக்டாக ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் வித்ட்ரா எடுக்க முடியும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்போ தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுதான் உங்களுடைய வித்ரா அமௌண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜாயினிங் அமௌண்ட் ஆர் அப்கிரேட் அமௌண்ட் அதுதான் நான் கொடுத்துருப்பேன் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் விட்ரா எடுக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்துன்னா தௌசண்ட் தௌசண்டாக நீங்கள் விட்ரா எடுத்துக்க முடியும் ஓகேங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா நீங்கள் அப்டேட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம் பார்க்கலாம் இன்கம்ன்றது வந்து ரெண்டே ரெண்டு இன்கம் மட்டும் தான் இருக்குது ஸோ ஒன்று வந்து டேரெக்ட் இன்கம் செகண்ட் வந்து டெய்லி இன்கம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது ரெண்டுத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி அதை அந்த ஒரு டாபிக் பற்றி பார்ப்போம் ஸோ அதுக்கு என்னன்னா அப்கிரேட் பண்ணுறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நான் அதை பற்றி நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியாது ஸோ அதனால அதை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் டேரக்ட் இன்கம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு பர்சனை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மூலிமா டேரெக்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் மணி வாலெட்டில் ஆட் ஆகும் ஓகேங்களா கமிஷனாக வந்து ஆட் ஆகும் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் இன்வைட் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான அமௌண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும் ஓகேங்களா மினிமம் த்ரீ ரெஃபரல் கண்டிப்பாக இருக்கணும் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான மணி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகும் நாலாவது பாயிண்ட் என்னென்னா டீம் டெவலப் டீம் டெவலப்புன்றது என்னென்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் அவரு கீழே இல்லை அவர் கீழே அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது அவங்கக்கிட்டேருந்து நமக்கு டென் ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து டீம் டெவலப்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த நாலு பாயிண்ட்டு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா டேரக்ட் இன்கம்ன்றது வந்து நமக்கு லேக்கிங் ஆக போகிறது கிடையாது அவங்க ஜாயின் பண்ணிவிட்டால் உடனே நமக்கு க்ரெடிட் ஆகுறதா டேரக்ட் இன்கம் ஸோ நெக்ஸ்ட்டு டெய்லி income இந்த தான் நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க so நான் explain பண்ணுறேன் first point என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கட்டுறீங்க இல்லையா ஸோ அதுலேருந்து டெய்லி உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகும் எத்தனை நாள் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ்க்கு ஆட் ஆகும் டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஏன் பண்ணிடுவீங்க இந்த நீங்கள் தௌசண்டையும் நீங்கள் வந்து நாலு நாலு முறை நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியாக உங்களால் விட்ரா எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இந்த பிளான் இதோட முடியுது இதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணி அதாவது கொஞ்சமாக விட்ரா பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டையே தூக்கி அப்க்ரேட் போடணும் அப்கிரேட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை பாதி வச்சுக்கிட்டு பாதியை அப்கிரேட் பண்ணணும் பாதி நீங்கள் பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸோடு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இன்னும் வேணும் அதாவது லேக்ஸ் கணக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மெத்தட்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் லாஸ்ட் டாபிக் அப்கிரேட் அக்கௌண்ட் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளான் மாதிரி தான் அதாவது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப் கிரேட் பண்ணிங்கன்னா டேஸ்க்கு தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு பதினோரு லெவல் அப்கிரேட் இருக்குது ஸோ ஒரு லெவலும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெவல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்கு ட்வெண்ட்டி டேஸ் டெய்லி ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் டுவெண்ட்டி டேஸ்க்கு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா செகண்ட் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்கள் பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டெய்லி டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அதேமாதிரி டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு திரும்ப நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் டெய்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அப்கிரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி கிடைக்கும் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டெய்லி கிடைக்கும் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் லெவல் சிக்ஸ்டீன் தௌசண்ட் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நீங்கள் அப்க்ரேட் பண்ணிடுவீங்க அப்கிரேட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நாளைக்கு கிடைக்கும் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் திரும்ப அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிடைக்கும் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறுவா கிடைக்கும் இன்ட்டு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரரூவா கிடைக்கும் அண்ட் தென் டூ லேக் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு அப்டேட் பண்ணுவீங்க ஐம்பத்தோராயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் இன்டூ டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா டென் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிடைக்கும் திரும்பவும் நீங்கள் வந்து ஃபைவ் லேக் டுவெல் தௌசண்ட்க்கு அப்டேட் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு ஒன் லேக் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்குது இன்டூ டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிடைக்குது ஓகேங்களா இந்த பிளான் இதோட முடியுது ஸோ எயிட் மந்த்ஸில் டோட்டலாக முடிஞ்சிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது எயிட் மந்த்ஸில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து நீங்களால் சம்பாதிக்க முடியும் இது வந்து ரியல் டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாங்கள் இருக்கும் எனி டைம் எனிவேர் இப்போ உங்களுக்கு இல்லாட்டியும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மேலே ஒரு பேர் போட்டு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி வைங்க ஸோ ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எட்டு மாதத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டிய அமௌண்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே டிசிஷன் இஸ் யுவர்ஸ் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணுன்றத வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படி இல்லைனா ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எப்போவுமே நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்